திருவரங்கம் திருப்பதிக்கு எல்லாம் முந்தைய புராண சிறப்பு கொண்டது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் தல வரலாறு. ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தனது காரியம் செவ்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செய்தார். தன்னை அழைக்காமல் யாகம் செய்த பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லை. சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி சாவித்ரி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார். சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாள். பிரம்மதேவரின் யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவில் சயனக்கோலம் கொண்டார். வெட்கிய சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொண்டாள். பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளின் கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமாளை பணிந்து தொழுதார். தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டனர். அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததால் பெருமாள் வரதர் என்ற திருப்பெயர் கொண்டார். வரதராஜசுவாமி சித்திரை மாதம் சதுர்த்தசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவருக்கும் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சி தந்தார். எனவே அதே நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் தந்த பெருமாளின் திருவடிவத்தை அத்தி மரத்தில் வடித்து வழிபட்டார். இப்படித்தான் அத்தி வரதர் மண்ணுலகில் எழுந்தருளினார். பிரம்மதேவரால் உருவான அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் தனது முதுகில் சுமந்தது. பின்னர் ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்தி அதாவது யானை கிரி வேழமலை என்று பெயர் பெற்றது. அத்தி கிரியில் எழுந்தருளிய பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வேண்டியபடியே அருள் புரிந்து வந்தார். பின்னர் ஒரு முறை பிரம்மதேவர் அத்தி வரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தார். யாக தீயின் காரணமாக அத்தி வரதர் பின்னப்பட்டு விட்டார். பிரம்மதேவர் பதறிப்போனார். வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழலில் பிரம்மா திருமாலை வேண்டினார். அவருடைய ஆலோசனையின்படி அத்தி வரதரை கோயிலில் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்திற்கு வடக்கில் உள்ள இரண்டு திருக்குளங்களில் தென் திசையிலுள்ள நீராழி மண்டபத்திற்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைத்தார். யாகத்தீயில் உஷ்ணமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்த சரஸ் எனும் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும் இதனால் எந்த காலத்திலும் இந்த திருக்குளம் வற்றாது என்றும் பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டது. அத்தி வரதர் திருக்குளத்திற்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் என்ற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தார். ஆதியில் தோன்றிய அத்தி வரதர் நீருக்கடியே அரிதுயிலில் இருக்கிறார். பிரம்மதேவருக்கு பெருமாள் கட்டளையிட்டபடி 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்து நீரை எல்லாம் இறைத்துவிட்டு பெருமாள் மேலே எழுந்தருளுவார். சயன மற்றும் நின்ற கோலமாக 48 நாட்கள் பக்தர்களுக்கு வரதர் சேவை சாதிப்பார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இவரை தரிசிக்க முடியும் என்பதால் அப்பொழுது பக்தர்கள் கூட்டம் அலை மோதும். வாழ்வில் ஒரு முறையேனும் இவரை தரிசிப்பது மோட்சத்தை அளிக்கும் என்பார்கள். 2வது முறை யாரேனும் தரிசித்தால் வைகுந்த பதவி பெறுவார்கள் என்பதும் ஐதீகம். 3 முறை தரிசித்த மகாபாக்யவான்களும் சிலருண்டு. 1939 மற்றும் 1979 வெளியான அத்தி வரதர் 2019 வெளிப்பட இருக்கிறார். ஜூலை 1 நடைபெற உள்ள 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்தி வரதர் திருவிழா காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலின் சிறப்பு. பக்தியுடன் வழங்குபவர் பிரகாஷ் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் காஞ்சிபுரம்.